சிலுவை நம்முடைய வாழ்க்கையில் மிக அற்புதமான மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறது. சிலுவைக்கு முன் வாழ்ந்தவர்களுக்கும் சிலுவைக்கு பின் வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கும் மிகப்பெரிய வித்தியாசங்கள். அந்த வித்தியாசங்களை அளவிடவே முடியாது, அவ்வளவு மாற்றங்கள். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் சிலுவையினால் உண்டான வாழ்க்கை மாற்றத்தை உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். சிலுவைக்கு முன்பாக ஒரு மனிதன் இயேசுவினிடத்தில் வந்து கேட்கிறான், கற்பனைகளின் பிரதான கற்பனை என்ன என்று கேட்கும்போது இயேசு சொல்லுகிறார், உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடும் தேவனிடத்தில் அன்பு கூறுவாயாக, உன்னை நேசிக்கிறது போல நீ பிறரையும் நேசிக்கணும். உன் முழு இருதயத்தோட நீ ஆண்டவரை நேசிக்கணும், முழு மனதோட முழு ஆத்மோட நீ ஆண்டவரை நேசிக்கணுன்றது சிலுவைக்கு முன்னாடி அவர் சொன்ன கற்பனை. ஆனால் சிலுவைக்கு பின்பாக அப்படிதான் கற்பனை சொல்லியிருக்கிறதா என்றால், புதிய உடன்படிக்கையில் புதிய கற்பனையை கற்றுக் கொடுக்கிறான். உங்களுக்கு ஒரு புதிய கட்டளையை நான் கொடுக்கிறேன் என்று யோவான் எழுதின சுவிசேஷத்தில் நாம் வாசிக்கிறோம். அதில் என்ன சொல்லுகிறார் தெரியுமா, நான் உங்களில் அன்பாக இருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாக இருங்கள் என்கிற புதிய கட்டளையை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். வாழ்க்கை எவ்வளவு லகுவாக்கி இருக்கிறது பாருங்க. சிலுவைக்கு முன்னாடி அவங்க தேவனை நேசிக்கணும், முழு மனசா முழு பலத்தோட முழு ஆத்மாவோட உன்னுடைய முழு முயற்சியோட நீ ஆண்டவரை நேசிக்கணும், எல்லாவற்றினாலும் ஆண்டவரை நேசிக்கணும். ஆனால் சிலுவைக்கு பின்னாடி அப்படியே எப்படி மாத்திட்டாருன்னா, நான் உன்னை நேசிக்கிறேன், நான் உன் மேலே அன்பு வைக்கிறேன், நான் உனக்கு அன்பு கொடுக்குறேன், அதை வாங்கி மற்றவங்கள்ட்ட கூட. சிலுவைக்கு முன்னாடி நீயே உன் பலத்தில் அன்பு கூறணும், ஆனால் இங்கேயோ அன்பு கூறப்பட்டவர்களாய் அன்பு கூறுங்கள் என்கிற ஒரு எளிமையான கட்டளையை, ஒரு ஈஸியான கட்டளையை நமக்கு கொடுத்துருக்கிறார். இன்றைக்கு நீங்கள் ஆண்டவரை நான் எப்படியாவது நேசிக்கணும் அப்படின்னு பிரயாசப்பட வேண்டியதில்லை, அவருடைய அன்பை பெற்றுக்கொள்ள பழகுங்கள். ஆண்டவர் உங்கள்கிட்ட கொடுக்காமல் ஒன்றை கேட்பதே இல்லை, உங்கள்கிட்ட இல்லாத ஒன்றை கேட்பதும் இல்லை, அவர் தருகிறேன் என்று சொல்கிறார், பெற்றுக்கொள்ளுங்கள். வேதத்தில் ஆண்டவர் சொல்கிறார், நான் உங்களில் அன்பாக இருக்கிறது போல. தேவன் உங்கள் மேலே அன்பாக இருக்கிறான்னு உங்களுக்கு தெரியுமா, உங்களை ரொம்ப நேசிக்கிறான்னு தெரியுமா, உயிருக்குயிராக உங்களை நேசித்து தம்முடைய ஜீவனை உங்களுக்காக கொடுத்துருக்கிறார், அவ்வளவு விசேஷித்தமானவர்கள் நீங்கள். உங்கள் மேல் ஆண்டவர் தம்முடைய அன்பை கொடுத்துட்டு சொல்கிறாரு, என்னுடைய அன்பை அனுபவித்து அதை அப்படியே மற்றவர்களுக்கு கொடு. இந்த உலகத்திலையும் நம்ம பார்த்துருக்குறோம், நம்மை மற்றவர்கள் எப்படி நடத்துகிறார்களோ அப்படி தான் நாம் மற்றவர்களை நடத்துகிறோம். நம்மை ஒருவர் நன்றாக நடத்தினால், நம்மை நேசித்தால் நம்மாலும் மற்றவர்களை நேசிக்க முடிகிறது. நம்மை ஒருவர் கடினமாய் நடத்தினால் நாமும் மற்றவர்களை கடினமாய் நடத்துகிறோம். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் அன்பு நிறைந்த வாழ்க்கை வாழணும்னா, இயேசு மிக எளிமையான கட்டளை சிலுவைக்கு பின்பாக மாற்றி நமக்கு கொடுத்துருக்கிறார், நான் முழு மனசோட உன்னை நேசிக்கிறேன், என் மனசெல்லாம் நீ தான் நிறைஞ்சிருக்கிற, அந்த அன்பை வாங்கி அனுபவித்து மற்றவர்களுக்கு கொடு என்று சொல்கிறார். இந்த நாளிலும் ஒருவேளை ஆண்டவரை நான் இன்னும் நேசிக்கணும்னு ரொம்ப முயற்சி எடுத்துகிட்டு இருப்பீங்கன்னா, இல்லை மற்றவர்களை மன்னிக்க முடியல நேசிக்க முடியலன்னு கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்கன்னா, உங்களுக்கு ஒரு புதிய கட்டளை, ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார், அந்த அன்பை பெற்றுக்கொள்ளுங்கள், அனுபவிங்கள், அதை அப்படியே மற்றவங்களுக்கு காட்டுங்க. இந்த வாழ்க்கையை தான் நாம் வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். God bless you.